ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் ரமடி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, விடாப்பிடியாக ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கக்கூடிய கரும் படையாக இருக்கட்டும், கரும் திட்டுகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் ஹோம் ரெமடி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ஹோம் ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னன்றது புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹோம் ரெமடி நான் பண்ணுறதுக்கு முதல்ல எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்துக்கோங்க, அரிசி மாவுங்க, பச்சரிசி மாவு. ஸோ பச்சரிசி மாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. எந்த ஒரு கருமையாக இருந்தாலும் அதை போக்கக்கூடிய தன்மை இந்த அரிசி மாவுக்கு இருக்குது. ஹோம்மேடாக பண்ண அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடைகளில் கூட கிடைக்கிது பச்சரிசி மாவு. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு. இப்போ இந்த வீடியோவை டெமோ பண்ணிகிட்ருக்கிறது என்னோடய பேபிங்க, உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அரிசி மாவில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வைட்டனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணுதுங்க. அடுத்ததாக நம்ம இந்த அரிசி மாவு கூட சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்துக்கோங்க, காஃபி பவுடர். எந்த பிராண்டாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க, காஃபி பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்து காஃபி பவுடர் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இருக்குங்க நம்ம ஸ்கின்னுக்கு. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவுமே பிளாக்னஸை போக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, காஃபி பவுடர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 மடங்கு எடுத்தால் போதும். இப்போ இது கூட நான் அடுத்ததாக சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் பாதாம் ஆயிலுங்க. இந்த பாதாம் ஆயிலில் விட்டமின் இ அப்புறம் விட்டமின் டி இருக்குங்க. இந்த விட்டமின்ஸ் பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நம்ம நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் நமக்கு இந்த மாதிரி கரும்படை கருந்துட்டுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்துல இருந்துமே இந்த பாதாம் ஆயில் நமக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அடுத்ததாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச தயிருங்க. தயிர் பார்த்துக்கோங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கணும். நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தயிர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கருமையை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு போக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில், நெக்கில், ஹேண்டில், ஃபுல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கரும்படை கருந்துட்டுகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் ட்ரை ஆக விடலாம். இப்போ தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிட வேண்டாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் பன்னீர் இருக்குல்ல ரோஸ் வாட்டர், அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஃபேஸ் பேக் பகுதிகள் எல்லாத்துலேயுமே பன்னீரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் குளிக்கும்போது யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸ்க்ரப்பர், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து அந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே கரும்படை கருந்துட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை இல்லைனா 3 தடவை பண்ணலாங்க. இப்படி நீங்கள் வாரத்தில் தொடர்ந்து செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு கரும்படை கருந்துட்டுகள் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.